ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதல் முறையாக இந்திய தயாரிப்புக்கான ஆஸ்கர் விருதை ரெண்டு பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். நேற்று ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இந்திய தயாரிப்புகளான RRR வாங்கியிருக்கு, ஆஸ்கர் விருது வாங்கியிருக்கு. அதையும் தாண்டி ஒரு குறும்படம், ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறோம்ல, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அது வாங்கியிருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பற்றி இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, RRR பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே RRR பற்றி தெரியும். சினிமாவை விமர்சனம் பண்ணுறத விட இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரியை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த பர்டிகுலர் பிக்சரை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற படம் தான் அது. டைரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திகி கோன்சால்வ்ஸ் அப்படின்றவங்க தான். இது வந்து ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான். இவங்க வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். இவங்க ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டோ அமெரிக்கன் ப்ரொடக்ஷனில் தான் வருது. இந்த கதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளே இப்படியே வாழற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நார்மலாகவே காடு மலை இதெல்லாம் காட்டும்போது நமக்கு வந்து அப்படியே உணர்வுகள் வந்து ஒரு சிலிர்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம், நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, அந்த கதையினுடைய ஷார்ட்டான ஒரு சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். காட்டில் வழி தவறி வந்துடுற யானைகள் அதை எப்படி வந்து வளர்த்து ஆளாக்கி அகைன் மறுபடியும் காட்டுக்கே கொடுத்துடணும், இது மாதிரி தான் இது ஒரு நடைமுறையாக இருந்துகிட்ருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து பொம்மன் பெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு யானைகள் வந்து வழி தவறி வந்துடுதுங்க. வழி தவறி வர்ற அந்த யானையை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வளர்த்து நல்ல பெரிய யானை ஆன பிறகு மறுபடியும் காட்டுக்கே திருப்பி கொடுத்துடணும், இவங்கக்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களும் வளர்க்குறாங்க அந்த யானையை. இவங்க வளர்க்குற விதம், அது எப்படி வளருது, அது எப்படி இவங்களோட அந்த பாண்டிங், பொம்மன் பில்லி அண்டு அந்த யானைகள் இவங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப வந்து தத்ரூபமாகவும், இதை வந்து சொல்லும்போதே எனக்கு உணர்ச்சிகள் மிகுது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து அழுக வருது. அது நம்மளே ஒரு வாழற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. யானைகளை பார்த்தோன்னா நமக்கு அப்படியே பெருசாக அப்படியே பார்க்குறதுக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ என்ன பண்ணிடுமோ, தூக்கி போட்டு மிதிச்சிருமோ அப்படின்ட்டுலாம் நம்ம சிந்திப்போம். ஆனால் அதுங்களுடைய மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி. அது இந்த ஃபிலிமில் வந்து ஒரு ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. அதுங்க வந்து பேசுறது, அதுங்களுக்கு வந்து இப்போ நம்ம பேசுகிறோன்னா கனெக்ட் ஆகுது, அதுங்களுக்கு நம்ம பேசுறது புரியுது. இப்போ குழந்தைங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், அதுங்க எப்படி புரிஞ்சிக்குதுங்களோ அதே மாதிரியே அவ்வளோ அந்த யானைகளும் புரிஞ்சிக்குதுங்க. அப்படி நம்ம சொல்கிறது கேட்குறத பார்க்க, நம்ம சொல்கிறத பார்த்து சிரிக்கிறது, பசிக்குதுன்னும் போது அந்த ஜாடை காட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளை பார்க்குற மாதிரியே இருக்குது. இன்னும் நம்மளே குழந்தை வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து அவ்வளோ அழகாக அந்த பொம்மன் பெல்லி அவங்க தம்பதிகள் வந்து எப்படி அவங்க அதை வந்து புரிஞ்சிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பசிக்குதா உடனே உணவு கொண்டு போய் கொடுக்கறது, அதை வாயில் ஊட்டி விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு தாய் தன் குழந்தைகளை வளர்க்குற மாதிரியே இருக்குது. நிறைய இடங்களில் பார்க்கலாம். மூத்தவனா பெரியவன் வந்து ரகு, அது பேர். சின்னது பேர் அம்முக்குட்டி. ரகு வந்து ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அம்முக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப குசும்பு பண்ணும். ஆனால் அது பொம்மன் பெல்லிக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே எலும்பு தொழுமாக இருக்கும், அந்தளவுக்கு புஷ்டியாகவே இருக்காது. ஆனால் இவங்க நல்ல உணவு எல்லாம் கொடுத்து அதை நல்லா வளர்ப்பாங்க பார்க்குறதுக்கே. அது வந்து குழந்தை மாதிரி நம்ம பெல்லி கையை பிடிச்சிக்கிட்டு, அதாவது தாயாக தான் இருக்கிறாங்க அவங்க அந்த யானைகளுக்கு, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மடியில் அப்படி படுத்துக்கிறது, அந்த அதாவது குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட அப்படியே இழைஞ்சி இழைஞ்சி அப்படி பண்ணுங்கள்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுன்ற பார்க்கும்போது ஒரு நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு அந்த அரவணைப்பில் இருக்கும்போது நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோன்ட்டு அந்த யானை அந்த ஃபீல் பண்ணும். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது.
அதுங்க பால் விளையாடுறது, அப்புறம் தண்ணியில் மூழ்கி போயிட்டு அந்த பண்ணுற சேட்டைகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. யானை வந்து என்ன பண்ணும், பெல்லி மேலே உட்காந்து அப்படியே உருளும். அப்போ வந்து செல்லமாக குவிச்சுக்குவாங்க அவங்க. என்னது இப்போ தள்ளிப்படு, நீ வந்து இப்போ வந்து மேலே வந்து விழுந்தனா அவ்வளோத்தான், நீ தள்ளிப்படு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக அப்படியே கோச்சிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம அம்மா கிட்ட எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும், உண்மையில் அழுகியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எப்போ கீழே இது பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்து வீடுகளை வந்து சுத்தமாக வச்சுருப்போம். எதையாவது தூக்கி வாயில் போட்டுடுங்க, அதுங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எது கிடைக்குதோ அதை அப்படியே இப்படி பிடிச்சி அப்படியே வாயில் போடணும். இதுதான் குழந்தைகளுடைய ஒரு இது. அதே மாதிரி தான் யானைகளும் பண்ணுங்க. என்ன இருக்குதோ இப்போ அம்முக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா கீழே என்னென்ன கிடக்குதோ எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வாயில் போட்டுக்கோம். பக்கத்திலே ரகு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை என்ன பண்ணும், அந்த புல்லில் வந்து முள் கடந்திருக்கும். இது பார்க்காம அம்முக்குட்டி வாயில் தூக்கி போட்டுடும். போட்டுட்ட பிறகு ரகு என்ன பண்ணும், தன்னுடைய தும்பிக்கை இருக்க பார்த்தீங்களா அதை எடுத்து அதை வாயில் விட்டு அந்த இதை எடுக்கும். பார்க்கும்போது என்ன இது, இதை கவனிக்காத போட்டுட்டாங்களா, இப்படி முள்ளோடு சேர்த்து போட்டுட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். அதாவது இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து அந்த யானைகளை பார்த்தா நம்மளாம் இப்போ கற்பனை பண்ணிக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் அந்த யானை பண்ணுது. அம்மா எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஒரு கண்டிப்பாங்களோ, நம்மளை எப்படி அரவணைப்பாங்களோ, அந்த மாதிரி பெல்லி பொம்மன் தம்பதிகள் பண்ணும்போது பார்க்கும்போது அப்படியே ஆப்டாக இருக்குது. நிச்சயமாக வந்து இந்த ஆஸ்கார் விருதுக்கு தகுதியான படம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லணும். ரகுவை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து காட்டில் விட்டுருவாங்க. அந்த ரகு வந்து நம்ம உள்ளே இவர் போகும்போது, பொம்மன்லாம் உள்ள காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி வந்து அப்படியே ரொம்ப பாசமாக ஒரு அரவணைச்சிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உண்மையிலே உணர்வுகள்ன்றது அத்தனை பேருக்கும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, நம்ம எல்லாருக்குமே படம் பார்க்குற வரைக்கும் என்ன நினச்சிருப்போம்னா பொம்மனும் பெல்லியும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருப்போம். நமக்கு தெரியாது ஆக்சுவலாக அவங்க வந்து வேறு வேறு அவங்களுடைய மனைவி இருந்திருப்பாங்க, இவங்களுடைய கணவன் இல்லாமல் இருப்பாங்க, அப்படி தனித்தனியாக தான் இருப்பாங்க. இந்த குழந்தைகள் மாதிரி இந்த யானையை வந்து ஒப்படைச்சிட்டு போகிறாங்கல்ல, இதை வளர்க்குறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணிப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யானைகள் முன்னாடியே மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உணர்வுபூர்வமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு கரைச்சி ஃபுல்லாகவே நனைஞ்சிரும் இந்த படம் பார்க்க ரொம்ப அழகையாக இருந்தது. அப்புறம் வந்து அவங்க அப்படியே காடு தாண்டி கொஞ்சம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, யானையோட அம்மா அப்பா வராங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே குழந்த மாதிரி அந்த யானைகளை வளர்த்துட்டே இருக்கிறதால வெளியிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த யானைகளுக்கு அம்மா அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஏற்றுப்பாங்க. அதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மெல்லாம் வந்து நியூஸில் கேள்விப்படுவோம், யானை தூக்கி போட்டு மிதிச்சிருச்சு, யானை வந்து உள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே பூந்து அட்டகாசம் பண்ணிடுது, மலைவாழ் கிராமங்களெல்லாம் துவம்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்படுவோம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அதுங்களுடைய வாழ்விடத்தில் அதுங்களை நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அதுங்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம தான் போயிட்டு அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அது காட்டு விலங்குகள் அவங்க வந்து அவங்க வாழறதுக்கும் அவங்களுக்க வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் சூழலும் அங்கே இருக்கும். அந்த இடத்துல யானை வழித்தடங்களை எல்லாம் அழித்து நம்ம ரோடு போடுறதும், நம்ம வந்து வீடுகள் கட்டிக்கிறதும், ரெசார்ட் கட்டிக்கிறதும், அதை அழித்து வேறு வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறதும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்மளை வந்து இந்த வாழற வீட்டை இடிச்சிட்டு நீங்கள் போய் நடுத்தரில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வழி இருக்குமோ அந்த வழி தானே அந்த உயிரினங்களுக்கும் இருக்கும். அதை நிச்சயமாக வந்து மக்களாகிய நம்மளும் சரி அரசாங்கமும் சரி சிந்திச்சு பார்க்கணும். காட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதுங்களுடைய வாழறதுக்கான ஒரு சூழல் அப்படின்றது அது காட்டில் தான் இருக்குது. அது கிடைக்காத பட்சத்தில் அது என்ன பண்ணுதுன்னா நாட்டை நோக்கி வருது. வரும்போது மனிதர்கள் வந்து அதுக்கு வந்து எதிரியாக தான் தெரியும். அப்போ நம்ம வந்து எதிரியாக தெரிகிற பட்சத்தில் அதனுடைய அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுது. அதுக்காக வந்து அதன் பேரில் வந்து
தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ மழை பெய்யுது, அதிகளவு மழை பெய்யுது, மழை நீர் தேங்கிடுச்சு, எங்களுக்கு வந்து வீடுக்குள்ளெல்லாம் மழை தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து நீர் வழித்தடம், மழை நீர் அதனுடைய இடத்துல தான் இருக்குது. நம்ம தான் அது இடத்துக்கு போயிட்டு நம்ம வீடு கட்டிக்கிறதோ நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறதோ நம்ம தான் வந்து வழித்தவறிய அவங்களுடைய இடத்துக்கு போகிறோன்றத மனிதன் புரிந்துக்காத வரையிலையும் இந்த மாதிரி தவறான ஒரு கருத்துக்கள் உயிரினங்களை பற்றியா இருந்தாலும் சரி மற்றவர்களை பற்றியா இருந்தாலும் சரி தவறான ஒரு கருத்துக்கள் தான் நிலவிட்டே இருக்கும். நம்ம அவங்க இடத்துல இருந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். முதன்முறையாக ஆஸ்கரை வாங்கிறதுக்கு அத்தனை தகுதியிலும் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். பாருங்கள், நான் என்ன சொன்னன்றது உங்களுக்கே புரியும். ரொம்ப இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அந்த டைரக்டருக்கு ரொம்ப ஒரு அழகான, ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படம். இதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மறக்கவே முடியாது, மனசில் நெஞ்சில் வந்து நீங்காமல் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி அது ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு பார்க்க போனால் தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் நிச்சயமாக. நன்றி.